ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வா டெக் அண்ட் ஐடி ஆப்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட் ஓகே கிட் அப்படின்றது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஓகேவா ஸோ அந்த கிட்டை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் டாபிக் என்னெல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ் ஏன் அப்படின்னா கிட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமாக அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் அப்போது ஃபஸ்ட்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஏன் யூஸ் பண்ணணும் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக வந்து கிட்டை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கிட்னா என்ன கிட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ் கிட்டே ஏன் இந்தளவுக்கு பாப்புலர் இருக்குது ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு தென் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஒர்க் ஃப்ளோ இருக்குதுங்க ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோ நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் வந்து இந்த கிட்டை வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும் ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோ என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதை வந்து த்ரீ டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இந்த பேசிக் திங்ஸ் இந்த கான்செப்டுவல் விஷயங்கள்லாம் அப்புறம் தென் ஃபர்தராக நம்ம வந்து கிட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது என்ன மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதில் பண்ணக்கூடிய அந்த பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் அதுவும் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து கிட் எசென்ஷியல்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ எப்படி ஒரு ரெப்பாசிட்டி கிரியேட் பண்ணுறது எப்படி ஸ்டேஜிங் பண்ணுறது கமிட் செக் அவுட் ரீசெட் புஷ் புல் இந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்குது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணுவோம் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டெடிகேட்டடாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து கெட் எசென்ஷியல்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வரும் அப்போது கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரியான வீடியோஸும் பார்ப்பீங்க ஓகேவா ஃபர்ஸ்ட்டு வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்துலாம் ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஃபோல்டருங்க ஒரு டேரக்ட்ரி அப்படின்னு தான் இருக்கும் ஸோ அந்த டேரக்டரிக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸு அதில் இருக்கிற டேட்டாஸ் ஓகேவா ஸோ இதை தான் நீங்கள் நார்மலாக வைக்க போகிறீங்க ஸோ அப்போ இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரெப்பாசிட்ரி அதை நான் ஃபோல்டர் நான் சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபோல்டர்ஸ்குள்ள நீங்கள் வைக்க போகிற ஃபைல்ஸ் ரெப்பாசிட்ரி ஆஃப் ஃபைல்ஸ் எவ்ரி சேஞ்சஸ் யூ மேட் டு த ஃபைல்ஸ் ஆர் ட்ராக்ட் வித் ரிவிஷன்ஸ் இதாங்க மெயின் பாயிண்ட் ஸோ நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் சரி யார் என்ன சேஞ்ச் பண்ணாங்க என்ன டேட்டா சேஞ்ச் பண்ணாங்க எப்போ சேஞ்ச் பண்ணாங்கன்ற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் அதாவது இதை மெட்ட டேட்டா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெவிஷன் அப்படின்ற ஒரு நம்பர்னால இந்த வேர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் உங்களுக்கு ட்ராக் பண்ணுது ஸோ இந்த வேர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெவிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அதாவது ஆர்சிஎஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆர் சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் எஸ்சிஎம் ஓகேவா நீங்கள் ஜென்கின்ஸ் மாதிரியான டூல்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது எஸ்இம் அப்படின்ற தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் ரைட் ஸோ அப்போது ரெப்பாசிட்டி ஆஃப் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் அதில் நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் டேட்டா டைம் ஸ்டாம்ப் யார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் ட்ராக் பண்ணுவாங்க வித் ரெவிஷன் நம்பர் சரி ஏன் ட்ராக் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் என்கிட்ட ஒரு டைரக்டரி இருக்குதுங்க ஓகே இந்த டேரக்டரி இப்போ என்னோடய பர்சனல் டேரக்டரி ஒரு ஃபோல்டர் இதில் வந்து நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஓகே ஒரு ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்ட்டு ஒரு மூணு லைன் டைப் பண்ணுறேன் சேவ் பண்ணிவிட்டேன் நான் மறுபடியும் நான் க்ளோஸ் பண்ணுறேன் தென் அகைன் உ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படின்னு பண்ணுறேன் சேவ் பண்ணிவிட்டேன் க்ளோஸ் பண்ணிவிடுறேன் இது ஒரு நார்மலான ஒரு ஃபைல் ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பர்ஸ் ஓகே ப்ரோக்ராமர்ஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே வந்து பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அவங்க அவங்களோட சேஞ்சஸ் எல்லாமே ஒரு ஃபைலில் டைப் பண்ணுவாங்க ரைட் பண்ணுறாங்க ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் நார்மலான ஃபைலில் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறீங்க ஓகே இப்போ நான் மறுபடியும் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ ரீசண்டாக பண்ண இந்த நாலு லைன் எனக்கு வேண்டாம் அதுக்கு முன்னாடி இருக்கிற பண்ண சேஞ்சஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் இப்போ நீங்கள் இது வந்து வெறும் ஏழு லைன் இப்போ எனக்கு தெரியும் ஓகே இப்போ நான் லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணலான லைன் இதுதான் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க டெலிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் அப்படி கிடையாது நான் பண்ண சேஞ்சஸ் இப்போ நான் உடனே வந்து ஒரு ஒன் மினிடில் நான் பண்ணிட்டேன் பட் இது என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் ரைட் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ண சேஞ்சஸை வந்து அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் அந்த செகண்டே எனக்கு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ண சேஞ்சஸ்க்கு என்னால் போகணும் ஓகே இப்போ நான் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த நாலு லைனை டெலிட் பண்ணிவிட்டு டென் லெவன் ஓகே லெவன் இந்த மாதிரி நான் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கிட்டத்தட்ட இது மூணு சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன் மூணு வாட்டி நான் சேவ் பண்ணிவிட்டு வெளில வந்திருக்கேன் இப்போ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கடைசியாக பண்ண சேஞ்சஸ் தான் காட்டுது இதுக்கு முன்னாடி ஒரு சேஞ்ச் பண்ணீங்க அது காட்டாது அதுக்கு முன்னாடி ஒரு சேஞ்ச் பண்ணிங்க அது காட்டாது அப்போ எனக்கு இப்போ அந்த டைம் நான் பண்ண சேஞ்சஸ் என்னால் பார்க்கணும் ஓகேவா அது உங்களால் பார்க்க முடியாது இதுதான் நார்மல் ஃபைலோட வித்தியாசம் பட் இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரே ஃபைல் இதில் நான் எந்த டைம் எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு காட்ட போகிறது லாஸ்ட்டு சேஞ்சஸ் தான் ஆனால் எப்போ கேட்டாலும் என்னால் எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸுக்கும் என்னால் போக முடியும் அது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள சேஞ்சஸ் நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம் அதை என்னால் கொண்டு வர முடியும் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது கூட நீங்கள் வச்சுருந்துருக்கலாம் அதையும் என்னால் கொண்டு வர முடியும் ஸோ இதுதான் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் சரி இது எப்படி ஒர்க் ஆகுது இந்த டயக்ராம் பாருங்கள் ஒரு ஃபைல் இருக்குது இதில் வெர்ஷன் ஒன் அப்படின்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சேஞ்ச் பண்ணுறேன் அப்புறம் வெர்ஷன் டூ அப்படின்னு ஒரு சேஞ்ச் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வெர்ஷன் த்ரீ அப்படின்னு ஒரு சேஞ்ச் பண்ணுறேன் இதில் லாஸ்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன் த்ரீ தான் அதுதான் இந்த ஃபைலை நீங்கள் ஓபன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும் ஆனால் உங்களோட வெர்ஷன் ஒன்னுக்கு மேலே தான் வருஷன் டூ இருக்குது வருஷன் டூ மேலே தான் வெர்ஷன் த்ரீ இருக்கு அப்புறோன்னா உங்களோட ஹெட்டர் எங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா உங்களோட ரீசன்ட் சேஞ்சஸில் இப்படி தான் உங்களோட வெர்ஷன் மெயின்டெயின் ஆகும் இதுதான் டு வித் ரெவிஷன்ஸ் ஓகே இந்த மாதிரி மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு தேவையோ நீங்கள் என்னன்னாலும் உங்களோட ஃபைலோட ஹெட்டர் பொசிஷனை மாற்றி வெர்ஷன் டூக்கு கொண்டு போகலாம் வெர்ஷன் ஒன்னுக்கு கொண்டு போகலாம் சரியா அப்போ என்னோட இப்ப நான் இன்கேஸ் நான் வந்து வெர்ஷன் ஒன்று கொண்டு போறேன் அப்படின்னா என்னோட வெர்ஷன் டூவும் வெர்ஷன் த்ரீயும் டெலிட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா டெலிட் ஆகாது அது எல்லாமே மெட்டா டேட்டா மெயின்டைன் பண்ணும் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டைமிங் மட்டும் என்னோட ஹெட் மாற்றி மாத்தி எந்தெந்த சேஞ்சஸ்க்கு வேணுமோ என்னால கொண்டு போக முடியும் இதுதான் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இது நார்மலான ஒரு ஃபைல்ல உங்களால பண்ண முடியாது அதனால தான் டெவலப்பர்ஸ் இது கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்காங்க கிட்டு இந்த மாதிரி வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் ஓகேவா சோ அப்போ ஒரு டெவலப்பர்ன்றபோது அவங்க டூ தௌசண்ட் லைன்ஸ் ஃபைவ் தௌசண்ட் லைன்ஸ் அடிப்பாங்க அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி பேக்கப்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது ஸோ அதனால தான் அவங்க பண்ணுற ஒவ்வொரு சேஞ்சஸும் ஒரு கமிட் பண்ணி ஒரு சேஞ்சஸை சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த வருஷன் ஸோ அது மட்டும் இல்லை இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் பெரிய பெரிய கம்பெனியில் ஒரு ஒரு டீமில் வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்க மல்டிபிள் பர்சன்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இட் ஹெல்ப் த டீம் டு ஷிப் த ப்ராடக்ட் ஃபாஸ்டர் இம்ப்ரூவ் விசிபிலிட்டி ட்ரேஸபிலிட்டி ஃபார் எவ்ரி சேஞ்சஸ் யூ மேட் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டீம்ஸ் கொலாபரேட் அரவுண்ட் தி வேர்ல்டு ஓகேவா ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன அப்படின்னா ஒரு டீமில் இப்போ ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வேலை பார்க்குறோம் அப்படின்னா நான் ஒரு டாஸ்க் வேலை பார்க்கலாம் நீங்கள் ஒரு டாஸ்க் வேலை பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு கொலாபரேஷனில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியான ஒரு வேலையை பார்த்துட்டு தென் அதை ஒரு சென்ட்ரலைஸ்ட் ரப்பாஸ்டில் நம்ம வந்து அந்த சேஞ்சஸை கொண்டு வரலாம் இதனால் என்ன ஆகுது உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஒரு ஒன் மந்த்தில் வர வேண்டியது நம்ம ஒரு அஞ்சு பேர் வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு வாரத்துலேயே அந்த ப்ராடக்ட்டை நல்லால் கொண்டு வர முடியும் விச் மீன்ஸ் அந்த சாஃப்ட்வேரையோ அந்த டெவலப்பர் டெவலப்மெண்ட்டு அதெல்லாம் பண்ண முடியும் இல்லையா ஸோ அதுக்கு இந்த மாதிரி வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அது மட்டும் இல்லை இப்போ ஒரு டீமில் நம்ம நாலு பேர் வேலை பார்க்குறோம் அப்படின்னா யார் என்ன சேஞ்சஸை பண்ணுறா நான் ஒரு டாஸ்க்காக பண்ணேன் இல்லையா ஸோ நானும் அந்த வந்து சென்ட்ரலைஸ்டு ரெப்பாசிட்டி நான் புஷ் பண்ணுறேன் நீங்களும் பண்ணுவீங்க அப்போது யார் எந்த சேஞ்சஸை பண்ணால் ஏன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அந்த விசிபிலிட்டி கிளியராக இருக்கும் ஓகே அது மட்டும் இல்லை ட்ரேசபிலிட்டி அகெயின் ஸோ இப்போ நம்ம நான் ஒரு சேஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்க இதில் யார் பண்ண சேஞ்சஸ் நம்ம கொண்டு போகலாம் இல்லை இதெல்லாம் தப்பு இருக்கா அதை கரெக்ட் பண்ணலாமா ஸோ ட்ராக் பண்ணலாம் ட்ரேசபிலிட்டி பண்ணலாம் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண போகிற அந்த மெக்கானிசம் அப்படின்றது சேம் தான் பட் டூல் வேணால் மாறலாம் இன்னைக்கு நான் கிட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நாளைக்கு வேறு ஏதாவது டூல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன் பெட்டராக இருந்துச்சுன்னு இதில் சில டைப்ஸ் இருக்குதுங்க ஓகே டைப்ஸ் ஆஃப் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஸோ இதில் மேஜராக உள்ள டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் வேர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அதில் சொல்கிற அந்த நேம் படி தான் லோக்கல் ஓகேவா உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து வேறு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க இது நான் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நான் தான் ப்ரோக்ராமை நான் மட்டுமே வந்து தான் ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்களே வந்து ஒரு டைரக்டில் கிட்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதிக பேர் லோக்கல் வேர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லை நான் வந்து த நெட்ஒர்க்கில் ஓகே நிறைய பேர் கொலாபரேட் பண்ணி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு போகிறீங்க அப்படின்னா தான் சென்ட்ரலைஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூட்டட் வருஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அதில் சென்ட்ரலைஸ்டு வேர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூட்டட் வருஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இதுதான் வந்து பெரிய லெவல் கம்பெனிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ரீசன் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த ரெண்டுலேயுமே வந்து காமனாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒரு சர்வர் இருக்கும் ஓகே ஒரு சென்ட்ரலைஸ்டாக சர்வர் இருக்கும் அண்ட் இந்த சர்வரில் க்ரியேட் பண்ண ஒரு ரெப்பாசிட்ரியை தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணால் அவங்க கொடுப்பாங்க ஒரு ஷேர் ட்ரைவ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெப்பாசிட்ரி அதை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதுதான் நீங்கள் உங்களுடைய மிஷினில் நீங்கள் மவுண்ட் பண்ணியும் இல்லை க்ளோன் பண்ணியும் வச்சுட்டு நீங்கள் அதில் வந்து டேட்டாவை ரைட் பண்ணலாம் ஓகே அதில் வந்து உங்களுடைய சேஞ்சஸை சேவ் பண்ணலாம் இப்போ மூணு டெவலப்பர் இருக்காங்க ஓகே அப்போ இவர் வந்து ஒரு பிசி ஒன்று பிசி டூ பிசி த்ரீன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செர்வரில் இருந்து காப்பீஸ் வந்து அவங்களோட மிஷின்ஸில் எல்லா எல்லாரோட மிஷின்லேயும் அது இருக்கும் இண்டிவிஜுவலாக இருக்கும் அண்ட் அவங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கமிட் பண்ணலாம் ஓகே அவங்களோட சேஞ்சஸ் எடுக்கிறாங்க அண்ட் எதாவது சேஞ்சஸ்னால் கமிட் பண்ணலாம் இங்கே சேஞ்சஸை சேவ் பண்ணுறத தான் நம்ம வெர்ஷன் கண்ட்ரோலில் கமிட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே கமிட்னா ஒன்றும் இல்லை சேவ் பண்ணுறாங்க அந்த சேஞ்சஸை சேவ் பண்ணுறாங்க அப்டேட் அப்படின்றப்போ அதை புல் பண்ணுறாங்க சர்வரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அதை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கணும் தான் நம்ம ரைட் பண்ணணும் இல்லையா ஸோ அதனால தான் அப்டேட் அண்ட் கமிட் ஸோ இப்படி மூணு பேரும் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இது சென்ட்ரலைஸ்டு சர்வராக இருக்கிறனால தான் சென்ட்ரலைஸ் வேர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் சரி டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ் சர்வர் தான் இருக்குது ஆனால் இங்கே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு ரெப்பாசிட்ரி சர்வர் சைடில் மட்டும்தான் இருந்துச்சு இங்கேயும் சர்வர் சைடில் தான் இருந்துச்சு இங்கே ஒரு அடிஷ்னல் ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுடைய ஒர்க்ஸ்டேஷன் ஆர் பிசி ஒரு லேப்டாப் இருக்கும் இல்லையா அந்த மிஷினில் கூட ஒரு ரெப்பாசிட்ரி உங்களுக்கு க்ளோன் ஆகும் சரி இது ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சருக்காக தான் உங்களுடைய காப்பி நீங்கள் டேரெக்டாக வந்து சர்வரில் இம்பாக்ட் பண்ண மாட்டிங்க நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய லோக்கல் ரெப்பாசிட்ரி கொண்டு போகணும் அதுக்கப்புறம் தான் ரிமோட் ரெப்பாசிட்டிக்கு நான் கொண்டு போவேன் இப்படி தான் ஒவ்வொரு யூஸருக்கும் இருக்கும் பட் இங்கே சென்ட்ரலைஸ்டு பாருங்கள் நான் பண்ணுற சேஞ்சஸை நான் பண்ணுற அந்த சேஞ்சஸ் டேரெக்டாகவே என்னோடய ரிமோட் ரெப்பாசிட்டிக்கு தான் போய் சேருது இப்படி ஒவ்வொருத்தரும் பண்ணும்போது அங்கே நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வரும் நிறைய இஷ்யூஸ் வரும் பட் இங்கே அப்படி கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய லோக்கல் ரெப்பாசிட்டி தான் போகிறீங்க அங்கே இருந்து தான் என்ன பண்ணுறீங்கன்னா சர்வருக்கே போகிறீங்க ஸோ அப்போ மேக்ஸிமம் நீங்கள் இந்த லோக்கல் டெப்பாசிட்டில் பண்ணும்போதே உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கான்ஃலிக்ஷன்ஸாக செஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ரிமோட் சார்விலேயே நீங்கள் போய் அதை சேஞ்சாக பண்ணுறீங்க ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா மல்டிபிள் காப்பி ஆஃப் ரெப்பாசிட்டி ஓகே ஸோ இதாங்க டைப்ஸ் ஆஃப் வேர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் தென் லிஸ்ட் ஆஃப் விசிஎஸ் டூல்ஸ் ஸோ நிறைய டூல்ஸ் இருக்குது ஓகே கிட் எஸ்விஎன் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிவிஎஸ் அப்புறம் கிளியர் கேஸ் மெர்கூரியல் டிஎஃப்எஸ் ஹெலிக்ஸ்கோர் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஓகேவா ஸோ இதில் ஒவ்வொரு டூலுமே ஒவ்வொரு மாதிரியான டைப்பு ஓகே சில டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரலைஸ்டு மாடலாக இருக்கும் சில டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் மாடலாக இருக்கும் நமக்கு என்ன வேணும் நம்ம கம்பெனிக்கு என்ன வேணும் நமக்கு என்ன வேணுமோ அதை பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இதில் இப்போ இந்த கிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஸோ அதனால தான் கெட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா மல்டிபிள் காப்பிஸ் ஆஃப் டெப்பாசிட் இருக்கு இல்லையா நம்ம பார்க்க போகிறது கிட் வாட் இஸ் கெட் நான் சொன்ன மாதிரி கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் இது வந்து ரொம்ப ஃப்ரீயான ஒரு டூல் ஓப்பன் சோர்ஸ் டூல்

அது மட்டும் இல்லை கம்பேட்டபிள் வித் ஆல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது மட்டும் இல்லை இந்த கிட்டை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆப்ரேட்டிங் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் நான் வந்து லினக்ஸ் யூசர் எனக்கு லினக்ஸ் ரொம்ப ஃபேமிலியாக இருக்குது நீங்கள் விண்டோஸ் யூசர் அப்படின்னா நீங்களும் கிட் யூஸ் பண்ணலாம் நானும் யூஸ் பண்ணலாம் ஆனால் மற்ற டூல்ஸ்லாம் அப்படி கிடையாது சில டூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லா ஆப்ரேட்ஸும் ஒர்க் ஆகாது பட் கிட் அப்படின்னு கிடையாது விண்டோஸ் லினக்ஸ் மேக் எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா அலோஸ் ஃபார் நான் லீனியர் டெவலப்மெண்ட் அப்படின்னா இந்த யூசர்ஸ் வேலத்தில் எங்கே இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணலாம் என்னுடைய கம்பெனிக்குள்ள தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது ஓகே வேர்ல்டில் எங்கேனாலும் அவர் ஒர்க் பண்ணலாம் த இன்டர்நெட் என்னால் கொடுக்க முடியும் ஒர்க் பண்ணலாம் அது மட்டும் இதில் பிரான்ச்சிங் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ அந்த பிரான்ச்சிங் எல்லாமே இன்டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு டாபிக்ஸும் போகும்போதும் ஃபாஸ்ட் ஆஸ் எ ஃப் ஃப்ளஷ் ரீசன் என்ன அப்படின்னா கிட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மிஷின் லாங்குவேஜில் சி ஓகே ஸோ அதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும் இது அண்ட் ஆல்சோ இது வந்து ரிலேபிள் ஸோ மற்ற டூல்ஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் கம்பேர் பண்ணும்போது இது மோஸ்ட் ட்ரஸ்டபுள் அண்ட் ரிலேபிள் அப்படின்னே சொல்லலாம் தென் கிட் ஒர்க் ஃப்ளோ ஆர் த்ரீ டயர் ஆர்கிட்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியமான ஒரு டயக்ராம் கிட்டு வச்சு நீங்கள் ஒரு ஃபைல் சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ளோ இல்லாமல் நீங்கள் பண்ணவே முடியாது ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டயர் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க பட் மற்ற டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ டயர் ஆர்கிடெக்சர் தான் இது வந்து லோக்கல் ரெபாசிட்ரி இது வந்து ரிமோட் ரெபாசிட்ரி நம்ம ஆர்கிடெக்சர்லாம் நான் இல்லை ரிமோட் ரெபாசிட் ஒன்று இருக்கும் அண்ட் உங்க மெஷின்லையும் ஒரு ரெப்பாசிட்டி இருக்கும் அந்த உங்கள் மெஷின்ல இருக்கிறதா இந்த லோக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரிமோட் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து த்ரீ டயர் ஆக்கிட்டு மற்ற எல்லாமே டூ டயர் ஆக்கிட்டு சரி இந்த ஒர்க் ஃபுல்லோ என்னென்னு பாருங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா உங்களால் கிட்டில் எந்த ஆக்ஷன்ஸும் உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட்டு ரிமோட் கப்பாசிட்டி போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் லோக்கலில் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு டேரக்டரி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த டேரக்டரில் தான் நீங்கள் வந்து ஃபைல்ஸ்லாம் சேவ் பண்ண போகிறீங்க அதாவது கமிட் பண்ண போகிறீங்க அப்போ ஒர்க்கிங் டேரக்டரி அதாவது நீங்கள் இருக்கிற அந்த டேரக்டரி அந்த டேரக்டரை நம்ம என்ன சொல்லுவோம் ஒர்க்கிங் டேரக்ட்ரின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம கூட ஒரு ஃபைல் டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்க அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேட்டாஸ் ரைட் பண்ணுறீங்க இட் குட் பி ப்ரோக்ராம் எதாக இருக்கட்டும் ஓகே ஒரு ஃபைல் அந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் இட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜிங் ஏரியாக்குள்ளே கொண்டு வரணும் ஸ்டேஜிங் ஏரியா அப்படின்ற ஒரு மெமரி ஏரியான்னு வச்சுக்கோங்களேன் இது உங்களுக்கு பார்க்கலாம் தெரியாது பட் இதோட ப்ராசஸ் அதுதான் ஸ்டேஜிங் ஏரியா அப்படின்ற ஒரு ஏரியா கொண்டு வரணும் அங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் ஃபைலை என்ன பண்ணணும்னா லோக்கல் ரெப்பாசிட்டி கொண்டு போகணும் உங்கள் ஒர்க்கிங் டைரக்டர்லேருந்து அந்த ஃபைலை எங்கே கொண்டு போகிறீங்க அப்படின்னா கொண்டு போகிறீங்க இந்த சென்ஸ் அது மெமரியில் தான் ஓகேவா வேற எங்கேயும் நம்ம காப்பிலாம் பண்ண இல்லை இருக்கிற அந்த ஃபோல்டில் இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிட் ஆட் அப்படின்னு ஒரு கமாண்டு கொடுத்து அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஸ்டேஜிங் ஏரியாக்குள்ளே வந்துடும் ஸ்டேஜிங் ஏரியாக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய அந்த ஃபைல் அண்டர் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்குள்ளே வந்துருச்சு இனிமேல் நீங்கள் இந்த ஃபைலில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே அது வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமாக ரெவிஷன் ட்ராக் பண்ணும் நீங்கள் இந்த கிட் ஆடு யூஸ் பண்ணலை அப்படின்னா அது ஒரு நார்மல் ஃபைல்னு தான் அர்த்தம் அப்போ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் கிட் ஆடு யூஸ் பண்ணால் தான் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் கொண்டு வர முடியும் அந்த ஏரியா தான் ஸ்டேஜிங் ஏரியா நீங்கள் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே நான் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் இந்த ஃபைலை நான் ட்ராக் பண்ணணும் நீங்கள் சொல்லிட்டீங்க ஃபைலை ஆர் இந்த டேட்டாவை நான் சேஞ்சஸை கமிட் பண்ணணும் எங்கள் லோக்கல் ரெப்பாசிட்ரி ஓகே ஃபஸ்ட்டு லோக்கல் டெப்பாசிட்ரி நீங்கள் கிட் கமிட் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் லோக்கல் டெபாசிட்டில் அந்த சேஞ்சஸ் ஆகிடும் ஸோ இப்போ எல்லாம் முடிச்சிட்டிங்க ஒர்க்லாம் முடிச்சிட்டுங்க ஒரு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்க கமிட் பண்ணுறீங்க லோக்கல் டெப்பாசிட்டி வச்சுருக்கீங்க இப்படி பத்து ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்க இல்லை ஒரே ஃபைல்லில் ஆயிரம் லைன்ஸ் நீங்கள் டைப் பண்ணுறீங்க ஒரு பீரடுக்கு அப்புறம் ஓகே நான் பண்ண சேஞ்சஸ்லாம் எல்லாம் பக்காவாக இருக்குது அப்படின்னா மட்டும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லோக்கல் ரெப்பாடில் இருந்து ரிமோட் டெபாசிட்டிக்கு புஷ் பண்ணும் அப்படி உங்களுக்கு லோக்கல் டெபாசிட்டிலேருந்து ரிமோட் ரெப்பாசிட்டி போகணும் அப்படின்னா கிட் புஷ் கமாண்ட் யூஸ் பண்ணணும் இதே இது ரிமோட் ரெப்பாசிட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு டேட்டா வந்து லோக்கல் டெப்பாசிட்டிக்கு வேணும் அண்ட் லோக்கல் டெப்பாசிட்டிலேருந்து உங்கள் ஒர்க்கிங் டேரக்டருக்கு கொண்டு வரணுன்னா நீங்கள் இந்த ஆர்டரில் போகணும் ஃபர்ஸ்ட் கிட் ஃபெச் பண்ணணும் ரிமோட் ரெபாசிட்டிலேருந்து கெட்டு ஃபெச் பண்ணும் இல்ல கெட்டு புல் பண்ணணும் தென் கிட் செக் அவுட் ஆர் கிட் மெர்ச் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ஒர்க் ஃபு மட்டும் புரிஞ்சுக்கும் ஃபைனலி கிட் இன்சலேஷன் இந்த டூலை எப்படி இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் உங்களுக்கு மேக்சிமம் சப்போர்ட் பண்ணுது ஸோ இது டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா கூகுள் போயிடுங்க ஜஸ்ட் டவுன்லோட் கெட் அப்படின்னு கொடுங்க ஓபன் பண்ணிக்கோங்க இது கிட்டோட அபிஷியல் சைட் ஸோ இதில் மேக் விண்டோஸ் லினக்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு மேக் யூசர்லாம் மேக் டவுன்லோட் பண்ணிக்கோங்க விண்டோஸ்னால் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ விண்டோஸ் நான் ரைட் கிளிக் பண்ணுறேன் இங்கே ஆக்சுவலாக டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்ட் இதை லைனக்ஸ் நான் வந்து க்ளிக் பண்ணுறேன் அப்படின்னா லினக்ஸ் இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து உபுண்டு ஃபெடரோ ஜென்டோ ஓப்பன் சுவிச்சி எல்லா பிளாட்ஃபார்மும் இருக்கும் ஸோ இதில் அந்தந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் இதே ஒரு உபுண்டோ இருந்துச்சுன்னா ஆப் கெட் இன்ஸ்டால் கிட் அப்படின்னு போட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும் ஃபெடரோ சென்டோவேஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா எம் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்படி எல்லா உங்களுக்கு இந்த கமாண்ட்ஸ் இருக்குது பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் பை டிஃபால்ட்டாவே கிட்டு வந்து ஒரு பேக்கேஜாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இதுக்கு நம்ம இன்டர்நெட் அதெல்லாம் தேவைப்படாது உங்கள் டெபாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா பை டிஃபால்ட்டாவே கெட்டு இருக்கும் இன்கேஸ் இந்த கிட்டு கமாண்ட் இல்லை அப்படின்னா மட்டும் உங்கள் பிளாட்ஃபார்ம் என்னதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து உபுண்டு டு டுவெண்ட்டி யூஸ் இருக்கேன் ஸோ இதில் வந்து ஆப் டு கெட் கமாண்ட் ஸோ ஆப் டு கெட் இன்ஸ்டால் கெட் ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால்டு இன்ஸ்டலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் ஒரு டூல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இது விண்டோஸாக இருந்துச்சுன்னா இப்போ நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ இந்த கிட் அப்படின்ற இந்த பேக்கேஜ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணி நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தே வந்து பை டிஃபால்ட் இன்ஸ்டாலேஷன் என்ன இருக்கோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகே லான்ச் கிட் பேஷ் ஸோ டிக் மார்க்கில் வேண்டாம் இல்லை தூக்கிடலாம் ஓகே ஃபினிஷ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எந்த டேரக்ட்லாம் நீங்கள் ரைட்லி பண்ணிங்க அப்படின்னா கிட்டோட ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும் கிட் ஜிஒய் கிட் பேஷ் ஜிஒய்னால் கிராஃபிக்கல் யூசர்ன்ற இன்டர்ஃபேஸ் ஸோ கிராஃபிக்கில் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதில் க்ரியேட் நியூ ரெபாசிட்ரி க்ளோன் இதெல்லாமே பண்ணலாம் கிராஃபிக்கில் வேணும் அப்படின்னா இல்லை நான் கமெண்ட் ப்ராம்பில் நான் பண்ணுறேன் அப்படின்னா கிட் பேஷ் இயர் ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப் மாதிரி உங்களுக்கு வந்துடும் இங்கேருந்து நீங்கள் வந்து கிட் ஸ்டேட்டஸ் கிட் இந்த மாதிரி எல்லா கமெண்ட்ஸும் கிட்டோட கமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து கிட் யூஸ் பண்ணுறது லினக்ஸ் மிஷினில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நான் யூஸ் பண்ண போகிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உபுண்டு டுவெண்ட்டி இதில் இருக்கிற கிட் வச்சு தான் நான் உங்களுக்கு டெமோஸ்லாம் சொல்ல போகிறேன் ஸோ கிட் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஸோ பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஓகே விண்டோஸ் ஆர் லினக்ஸ் எதுவாக இருக்கட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பேசிக்காக ஒரு செட்டிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது உங்களுடைய யூசர் நேம் ஓகே உங்களுடைய யூசர் நேம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர் டாட் இமெயில் இந்த ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும் ஓகே நான் பண்ணுறேன் பாருங்கள் இது ஏன் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஓகே ஸோ சும்மா வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு டம்மி டம்மி இமெயில் அடி கொடுத்துட்றேன் ஓகே இந்த ரெண்டு கமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் கிட்டே என்னோடய பர்சனல் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ரிமோட் ரெப்பாசிட்டி இல்லை நம்ம ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஒரு யூசர் அப்போ நான் கமிட் பண்ணுற சேஞ்சஸ் எனக்கு தெரியணும் நீங்கள் எல்லாேருமே வந்து ரூட்லேருந்து பண்ணுறீங்க இல்லை காமன் இருந்து பண்ணுறீங்க அப்படின்னா யார் எந்த சீஞஸை பண்ணுறாங்கன்னு தெரியாது உங்கள் ரெபாசிட்டில் எல்லோரும் ஒரே யூசர் பண்ணுற மாதிரி தெரியும் ஸோ அதனால் பேசிக் கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணணும் சரி அது மட்டும் இல்லை இந்த ஹைஃபன் ஹைஃபன் குளோபல் இந்த ஆப்ஷன் இல்லாமல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ஆப்ஷன் இல்லாமல் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் சரி எப்போ நான் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பஸ் ஆப் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆட் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன் ஓகே இந்த ரெண்டு டைரக்டர் இருக்குது இந்த ரெண்டுமே வந்து கிட்டுன்னு வச்சுக்கோங்க இது ஒரு பஸ் ஆப்னு ஒரு கிட்டுக்கு ஒர்க் பண்ணுறேன் அண்ட் ரெட் ஆட் அப்படின்ட்டு இன்னொரு அப்ளிகேஷனை ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் குளோபல்னு யூஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ரெண்டு ஒர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் நான் என்ன சேஞ்ச் பண்ணாலும் சரி அவங்களோட ரெப்பாசிட்டில் எப்படி தெரியும் அப்படின்னா செல்வா அண்ட் இந்த இமெயில் ரெடி தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும் ஓகேவா இல்லை இந்த ரெண்டு பேருக்குமே வந்து சேம் நேம் போகக்கூடாது நான் பஸ் ஆப்புக்கு தனியாக நான் யூஸ் பண்ணுவேன் வேறு யூசர் பேர் அங்கே எனக்கு வந்து வேறு பேர் இருக்குது ரெட் ஆர்டில் வேறு பேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ குளோபல் யூஸ் பண்ணக்கூடாது பஸ் ஆப் போயிட்டு இந்த குளோபல் ஆப்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது அப்போ என்னாகும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டெகிகேட்டடாக இந்த அப்ளிகேஷனுக்காக இந்த யூசர் நேம் சும்மா ஒரு நேம் அவ்வளோதான் யூசர் நேம்னா லாகின் பண்ணுற நேம் கிடையாது ஜஸ்ட் ஒரு நேம் அவ்வளோதான் ஓகேவா ஸோ அப்போ க்ளோபுல் யூஸ் பண்ணதாக இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு டேரக்டரும் போய்ட்டு இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் பத்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா பத்து ப்ராஜெக்ட்டே நான் கான்ஃபிக் யூசர் நேம் கான்ஃபிக் யூசர்னு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் க்ளோபிளாக வந்து ஒரே இதனை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது மாற்றணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வெர்ஷன் கண்ட்ரோல் டேரக்டரில் போய்ட்டு நீங்கள் இப்படி செட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுதான் இந்த குளோபல் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது ஸோ வெஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னால் என்ன தென் அதில் இருக்கிற டைப்ஸ் தென் கிட்ட ஏன் யூஸ் பண்ணுறோம் அதை வச்சு நம்ம அச்சீவ் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கிட்டோட ஃபீச்சர்ஸ் என்ன கிட் டிஸ்ட்ரிபியூஷன் வெஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வருது கிட்டோட ஒர்க் ஃப்ளோஸ் ஸோ அதுக்கப்புறம் கிட் இன்சலேஷன் அப்புறம் கிட்டோட பேசிக் கான்ஃபிகரேஷன் ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு அடுத்த வீடியோவில் கிட்டோட எசென்ஷியல்ஸ் ஸ்டேஜிங் கமிட் செக் அவுட் ரீசெட் அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லலாம் இல்லை ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம் ஸோ இன்னொரு வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ